ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. ஒரு கப்பு பச்சரிசி வித் ஈஸ்ட் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு இட்லி அரிசி. நான் ஒரு கப்பு இப்போ இந்த இட்லி அரிசி, ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்குறேன். அப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் பழைய சோறு, ஒரு ரெண்டு இவ்வளோ போல் பழைய சோறு போடுவேன். அப்புறம் அரை முறை தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி இதை இப்போ ஒரு 5-6 hours ஊற வைக்கணும். களி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இதை ஒரு 5-6 hours ஊற போட்டேன் இந்த அரிசியை. இதை ரெண்டாவது அரைக்க போகிறேன். முதல்ல இதை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய். எப்படியும் ஒரு அரை முறி இருக்கும், அரை சின்ன தேங்காய்க்கு அரை முறி இருக்கும். இந்த தேங்காயை முதல்ல போட்டு அரைக்க போகிறேன். அரை நல்லா அதை மைய அரைச்ச பிறகு இந்த சோறு போடணும். இது ஒரு 3 tablespoons இருக்கும், அந்த தேங்காய் ஒரு 5 tablespoons இருக்கும். இப்படி அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சிட்டு இப்போ கூட இந்த அரிசி, இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும். இது முதல்ல கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சது தேங்காயும். இதோ இது இப்போ அரிசி சோறும் மீதி இருந்த அரிசியும் போட்டு அரைச்சேன். இதை நல்லா வடிச்சு போட்டுடலாம். நல்லா இப்படி கலக்கி வச்சுருங்க. நான் உப்பு காலையில் தான் போடுவேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல. இந்த கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். தோசை மாதிரி இல்லை, அதோட தண்ணியாகவே இருக்கணும். தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதோட தண்ணியாக இருக்கணும். ரொம்ப நல்ல வலுவோட நல்ல மை போல் அரைக்கணும். இனி நாளைக்கு 12 hours இது நல்லா புளிக்கணும். நாளைக்கு செய்யும்போது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு காட்டுறேன். மூடி வச்சுருங்க, காலையில் பார்க்கலாம். நேற்று அரைச்சி வச்ச மாவு இதாக இப்படி பொங்கிரு. இங்கே கொஞ்சம் குளிர், அதனால் அவ்வளோ பொங்கலில் கொஞ்சம் பொங்கி இருக்கு. அதனால் அப்போ நல்லா வரும், செய்து பார்க்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக எண்ணெய் தடவிடுறேன். இப்போ தடவை வேண்டாம், ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லைட்டாக தடவை. இப்படி முதல்ல ஒரு ஸ்பூனு மாவு ஊற்றிட்டு அப்படி சுற்றி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சிங்கன்னா தான் அந்த ஹோல் ஹோல் விழும். இது மாவு கொஞ்சம் புளிக்க, ஏன்னா ஈஸ்ட்டு போடாதனால ரொம்ப புளிச்சு வரல, ஹோல் வரும். அடுத்து அதுக்கு ஹோல்லாம் விழுந்தப்புறம் இந்த வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அது பார்க்கலாம். 2-3 நிமிஷம் ஆச்சு, அது பார்க்கலாம். அப்போ வந்துருக்கு. அப்போ சட்டி கொஞ்சம் சூடாகணும், அப்போ தான் அப்போ நல்ல ஃப்ளஃபியாக வரும். இந்த ஹோல் விழுந்த பிறகு மூடி வைப்பேன். அப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தவுட் ஈஸ்ட், ஈஸ்டே போடலை, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த அப்பம் செய்தது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க.